வடகிழக்கு பருவமழையின் போது ஒரு உயிரிழப்பு கூட நிகழாத வண்ணம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் இன்று ஆலோசனை நடத்தினார். துணை முதலமைச்சர் உதயநிதி, அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்து வரும் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் உள்பட மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றார். பருவமழையால் ஏற்படும் சேதங்களை சரி செய்ய தேவையான உபகரணங்களை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். சென்னையில் மழை வெள்ளத்தை தடுக்க ஆறுகளை தூர்வாரும் பணிகள் மற்றும் கடல் முகத்வாரத்தை ஆழப்படுத்தும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கிற வடகிழக்கு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை கிடைக்குது. முன்பெல்லாம் வடகிழக்கு பருவமழையானது பருவம் முழுவதும் பரவலாக பெஞ்சுக்கிட்டு வந்துச்சு. சமீப காலமாக காலநிலை மாற்றத்தால் சில நாட்கள்லேயே மொத்தமாக பெஞ்சிடுது. இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்கள் சில மணி நேரங்கள்லேயே பருவமழை பருவகாலத்துக்கு மொத்த மழையும் கொட்டி தீர்த்துது. இதை எதிர்கொள்வது தான் மிக மிக முக்கியமானதாக இருக்குது. இதனால் பொதுமக்கள் பெரிய அளவு பாதிக்கப்படுறாங்க. பருவமழையால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களை தொகைதுடைக்க அரசு நிர்வாகம் மொத்தமும் ஓரணியாக இன்னும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்